சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வயிற்று வலிக்குது. என்ன பிரச்சனை? அல்சரு, வயிற்று வலி, மாத்திரை வேணும், அவ்வளவுதானே? விடு, பாத்துக்கலாம். டேய், அந்த மருந்து கடை அந்த வண்டியை நிறுத்துறா, துறைக்கு அல்சர் மாத்திரை வாங்கணும். ஏ, இறங்கி வாங்கிட்டு வாடா. டேய், அப்படியே நிப்பாட்டு. டேய், போயிட்டு வாங்கிட்டு வாடா. சொல்றா சோம்பேறி. மெய்யாலுமா? சரி, போன போய் நான் அப்பால கூப்பிடுறேன். மாமனார் வீட்டுல இருந்த போலீஸ் போயிச்சாண்டா, பாட்டு பயந்துச்சு. இதுதான் சரியான டைம். இப்ப போனை போட்டு மறக்கட்டேன்னு வச்சுக்கா, பிளான் பக்கா ஒர்க் அவுட் ஆகும். நானாத்தா, இந்த போன்ல இருந்து போடுறீங்க? டேய், போலீஸ் தான் இப்ப போயிட்டாங்களா, அப்புறம் என்னடா? சரி அண்ணாத்தா. டேய், உன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு பேசு, போலீஸ் போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணு. அண்ணாத்தா, மாத்திரைய போட்டுட்டு பேசுறேனே. முதல்ல போன் பேசு, அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிடலாம். ம், இந்தா ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், பேசு. கல்பு, நான் தான் அகஸ்டின் பேசுறேன். என்னங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப கஷ்டப்படுற கல்பு. இவனு கொடுக்குற தொந்தரவு பத்தாதுன்னு அல்சர் வேற தொந்தரவு கொடுக்குது. வயிற்று வலி தாங்க முடியல. மாத்திரையை வாங்கி வச்சுக்கிட்டு தர மாட்டேன்றாங்க. நல்ல சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டேன்றாங்க. இப்படியே ரெண்டு நாள் பொடிச்சு வச்சுக்க, நான் செத்து போடுவேன் கல்பு. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் ஏதோ பேசாதீங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. உங்களுக்காக எத்தனை கோடி வேணும்னாலும் தர நானும் அப்பாவும் தயாரா இருக்கோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். உங்க உதவி தேவையில்லைன்னு சொல்லி போலீஸ கூட நான் அனுப்பிட்டேன். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா இருங்க. நம்மா கண்ணே, சொன்ன மாதிரியே போலீஸ் அனுப்பிட்ட போலக்குதே. ஆமாங்க, அனுப்பிட்டேன். இத பாருங்க, நீங்க கேக்குற காசு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அவரை மட்டும் திருப்பி அனுப்பிடுங்க ப்ளீஸ். இந்த கையில துட்டா குத்துட்டு அந்த கையில உன் புருஷனை கூட்டுன்னு போயினே. யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. கண்டிப்பா தருங்க. ஆனா அவர் வலியில துடிக்கிறாரு, அவருக்கு மருந்து வாங்கி கொடுங்க. பாவம், அவரு பசி வலி எல்லாம் தாங்க மாட்டாரு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்க அப்பா கிட்ட போன கூட. என்னோட பொறுப்பு. எங்க கொண்டு வரணும், எப்ப கொண்டு வரணும் சொல்லுங்க, கொண்டு வந்து குடுக்கறேன். மாப்பிள்ளை அனுப்பி வைங்க. நீ முதல்ல பணத்தை ரெடி பண்ணு. நீ எங்க குடுக்கணும், எப்படி குடுக்கணும் நான் சொல்றேன்.